காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள 220 டாஸ்மாக் கடைகளில் சோதனை முறையில் டிஜிட்டல் முறையிலான மதுபான விற்பனை இன்று முதல் தொடங்கியது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டில்களின் விலை 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை அதிகம் வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேளையில் தமிழ்நாடு அரசு இறங்கியது. அதன்படி டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் மதுபானங்களுக்கு ரசீது மற்றும் QR கோட் மூலம் பணம் செலுத்தும் நடைமுறை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. இந்நிலையில் அதன் சோதனை ஓட்டமாக காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள 220 டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களை ஸ்கேனர் மிஷின் மூலம் ஸ்கேன் செய்து பணத்தை பெற்றுக்கொண்டு பில்லுடன் மதுபான பாட்டில்களை ஊழியர்கள் வழங்கி வருகின்றனர். ஸ்கேன் செய்து பில் போடுவதற்கு கூடுதல் நேரம் எடுப்பதால் குடிமகன்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சோதனை அடிப்படையில் 2 மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த பிறகு திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் என காதலன் மீது காதலி கொடுத்த புகாரில் குற்றப்பத்திரிகையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் காதலித்த இளம் பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாகவும் பின்னர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டாம் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதனை அறியாமல் காவல்துறையினர் விசாரணையை முடித்து ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சம்பந்தப்பட்ட இளைஞர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அப்போது காதலர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது இயல்பானதாகவே பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் புகார் உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதால் மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கையும் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கையும் ரத்து செய்து வழக்கை முடித்து வைத்தார். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சமரச தீர்வு மையம் தள்ளி வைத்தது. 2009 நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு திருமணமான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்தார். இதனையடுத்து தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரிலும் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகி அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக உடனே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்க வேண்டும் என ஆர்த்தி நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து விவாகரத்து வழக்கின் சமரச பேச்சுவார்த்தை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மைய நீதிபதி உத்தரவிட்டார். பெரம்பலூர் 4 ரோடு அருகே உள்ள திருமண மண்டபத்தில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜவேலு. ராஜவேலு, விவரங்களை பதிவு செய்யலாம். பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருந்த முதல்வர் ஸ்டாலின் மதியத்திற்கு மேல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிர்வாகிகளை சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அதன்படி திமுக மாவட்ட அலுவலகத்தில் இன்று மதியம் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்த முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பெரம்பலூர் 4 ரோடு அருகே உள்ள பூமணம் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். இதில் சுமார் 70 நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். மற்ற நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கவில்லை. கூடுதலாக அமைச்சர் பெருமக்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இதற்காக சாலை ஓரங்களில் சுமார் 1000+ மேற்பட்ட பொதுமக்கள் கட்சியினர் மேலதாளங்கள் முழங்க முதல்வருக்கு வரவேற்பு அளித்துள்ளனர். இன்னும் 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று கூறப்படுகிறது பாலா. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் முதல்வர் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் பாலா. விவரங்களுக்கு நன்றி ராஜவேல். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தற்கொலைக்கு முயன்ற செவிலியரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால்
உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அருகே திருப்பப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சிவரங்கனி என்பவர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் சிவரங்கனியின் கணவரான அருண்குமார் குடித்துவிட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த அவர் 50 மேற்பட்ட பிபி மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனையடுத்து உறவினர்கள் சிவரங்கனியை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். இதனிடையே காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவரங்கனி காரைக்கால் அரசு மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது இடத்தை ஆக்கிரமித்து போடப்பட்டிருந்த தகர சட்டை அகற்றிய கிராமத்தினரை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியும் அவரது மகனும் கம்பால் தாக்கும் காட்சிதான் இது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோட்டானத்தம் கிராமத்தில் 40 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பொது பயன்பாட்டிற்காக அரசு ஒதுக்கிய 12 இடத்தை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி பால்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்ட முயற்சித்து வருவதாகவும் அதற்காக அந்த இடத்தில் தகர செட் ஒன்றையும் அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் குஜிலியம்பாறை காவல் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகாரளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பொது இடம் ஊருக்கு தேவைப்படுவதால் தகர செட்டை தாங்களாகவே அகற்றியுள்ளனர். அப்போது அங்கு வந்த பால்ராஜ் மற்றும் அவரது மகன் ராஜகோபால் கம்பை எடுத்து தகர சட்டை பிரித்தவர்களை சரமாரியாக தாக்கினர். அதனைத் தொடர்ந்து கிராம மக்களும் பதிலுக்கு அவர்களை தாக்கினர். இதனை அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.